டுவெல்த் எக்ஸாம் முடிச்சவங்க விசாட் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்போட நம்ம பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க. கம் அண்ட் என்ஜாய் டேல் ஆஃப் மர்மைட்ஸ் அட் விஜேபி மரைன் கிங்டம் சென்னை. எல்ஜிபிடி தெரியுள்ளவங்களுக்கு இது ப்ரைட் மந்த், ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எல்ஜிபிடி ஆளுங்க இந்த சொசைட்டியில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போவும்? ஆக்சுவலாக லீகல் ஆக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து நாட் குட் ஃபார் அவர் கல்ச்சர். ஓகேவா, நம்மளோட கல்ச்சருக்கு அதெல்லாம் இல்லை. ஒருத்தருக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு, அவ்வளோதான். திஸ் இஸ் வாட் அவர் கல்ச்சர். இதை தான் வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அவங்களுக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா அந்த ஒரு பருவம் வரும்போது வந்து நான் என்ன பையனாக இருக்கேன் பட் எனக்கு பொண்ணு மாதிரி இருக்குன்னு தோணுதே அப்படின்ற எண்ணம் வர்றது இயல்புன்றது இப்போ தான் ஒரு சிலருக்கு தெரிய வருது. அந்த விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம உருவாக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் கன்ஃபியூஷன் இருக்குன்னா அதுக்கான விழிப்பு, ஓ இது இப்படி தான், இது நார்மல் தான், இது நடக்கிற விஷயம் அப்படின்றதுக்கு அவேர்னஸ் இப்போது இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. டெஃபினட்டாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். டெஃபினட்டாக நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களோட லைஃப் சேஞ்சஸ் எப்படி மாற்றணுமோ நான் மாற்றுவேன். என்னோட வீட்டில் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். என் பையனோ பொண்ணோ, பையன் பொண்ணாகிட்டான், பொண்ணு பையனாகிட்டான், அவ்வளோதான். என் குழந்தை தானே, கொல்லவா முடியும், அதெல்லாம் முடியவே முடியாதுங்க. ஆக்சுவலி நான் வந்து பிரைடல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன், கல்யாணத்துக்குலாம் மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து ஒரு பையன் வந்து ஃபோன் பண்ணார் ஜஸ்டைல்லேருந்து, என்ன வேணும் கேட்டதுக்கு, நான் ஒரு பையன், எனக்கு வந்து லேடி மாதிரி வந்து மேக்கப் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. ஐ காட் ஸ்கேர்டு, ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு சினிமாவில் போய் வந்து, நான் இல்லை சினிமாவில், ஜென்ரலாக வந்து சினிமா பீப்புள் வந்து ஒரு கதாபாத்திரத்துக்கு மேக்கப் பண்ணுறது, தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. இவர் வந்து தன்னோட பர்சனல் விஷயஸாகவே என்கிட்ட கேட்டார், நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருந்தது, நான் பண்ணலை. இப்போ நாமளாக கையை விட்டுட்டு வேண்டாம், நீ போய் உனக்கான இடத்துல நீ போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனோ இல்லை அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். எடுத்துக்கலாம் மேடம், டிரான்ஸ்ஜெண்டர்ஸானா அது வந்து வேறு வழி இல்லை, அந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி வந்து கேர்ளோட பேசுகிறது, பழகிறது, வாழ்கிறது, பையன் பையனோட பேசுறது, பழகிறது, வாழ்கிறது, இது எல்லாமே வந்து என்னாங்கன்னா ஃபஸ்ட்டு சொசைட்டியில் அவங்களோட இமேஜ் அடிப்படும். செகண்ட்ரி அவங்களால் வந்து அவங்க வீட்டில் கூட இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் அந்த மாதிரி வரும்போது அவங்களையும் சேர்த்து இந்த லைஃப் பாதிக்கும். நம்ம சுயமாக எடுக்கிற முடிவு வந்து மற்றவங்களையும் சேர்த்து பாதிக்கும். அதாவது சிங்கிளாக இருக்கிற பசங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களோட ஃப்யூச்சரும் சேர்ந்து இல்லை பாதிக்கப்படும். இது மிகப்பெரிய இஷ்யூ இந்த மாதிரி பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணாமல் ஃப்ரெண்ட்லியாக பழகலாம். இப்போ நிறைய பேர் பெஸ்டீஸ்ன்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அன்பாக பழகிறது வேறு, அன்பாக காட்டுறதுக்கு இதை மேரேஜுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. என்னென்னா இப்போ இவங்க ஒருத்தங்க மாறுறாங்கன்னா இது கரெக்டுன்னு டோன்ட் ப்ரூவ் இட். உனக்கு ஒரு விஷயம் பண்ணதுன்னா உங்களை சொல்லு. ஜென்ரலாக ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தோணுதுன்னா இது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் இன்சிஸ்ட் அதர்ஸ் டு டூ த சேம் திங். இந்த மாதிரி செஞ்சுப்பாரு, பண்ணிப்பாரு, இது நல்ல ஃபீல் இருக்கும், நல்ல குட், நம்மளுக்கு ஒரு மைண்ட் வந்து, ஒரு பையன்கிட்ட போனால் நமக்கு ஒரு சேஃப்டி இருக்காது, பொண்ணுக்கிட்ட போனால் நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறது கூட தப்பு இல்லை, அது உன்னோட நிறுத்திக்கணும். டோன்ட் பாஸ் இட் டு அதர்ஸ். கூடாதுன்னு தான் சொல்லுவேன், கண்டிப்பாக கூடாது. ஃப்ரெண்டாருன்னு சொல்லுவேன் நான், ஃப்ரெண்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளும் வந்து எப்படி சொல்கிறது, எடுத்து சொல்லணும்ல. ஆஸ் எ பேரண்ட் சைடு நம்ம வந்து எல்லாமே வந்து நான் ஒர்க்லேயே இருப்பேன், வீட்டை பார்த்துக்கவே மாட்டேன். அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தடம் புரள்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பசங்களே ஆம்பளைங்களே நிறைய பேர் இருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி ஐம் ஹோமோ அப்படின்னு சொன்னாலும் பேரண்ட்ஸ் கிட்ட தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ கல்யாணம் பண்ணினா எல்லாம் சரியாக போயிடும் சொல்லிட்டு தே ஹாவ் கிட்ஸ் ஆல்சோ அன்ஃபார்ச்சுனேட்லி. அந்த பொண்ணு நினச்சி பார்த்தீங்களா, அவரை நம்பி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வரணுன்ட்டு. ஸோ இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கேன், லைக் பர்சனலாக சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஐ எம் ஹாப்பி இட்ஸ் கோயிங் இன் அ ரைட் டைரக்ஷன். அதுக்கான அவேர்னஸ் இருக்குது, விழிப்புணர்வு இருக்குது, பட் இன்னும் தேவைப்படுது. உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் சன் ஒரு டாட்டர் இருந்தால் அவங்க அந்த மாதிரி சொன்னால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுங்க? ஹவு டு யூ அக்செப்ட்? டூ யுவர் ஓன் திங் மேன். என்னவோ வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, ஜாலியாக வாழ்ந்துட்டு போ. சரி தப்புன்னு எதுவும் இல்லை, யாரையும் ஹார்ம் பண்ணாத வரைக்கும் ஜாலியாக இருந்துரு. லெஸ்பியன், கே, ட்ரான்ஸ் அண்ட் பை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களோட சாய்ஸ், அவ்வளோதான். சரி, இங்கே வந்து நம்ம யாருமே வந்து நார்மலாக வந்து ஹியூமன் மட்டும்தான். இந்த ஹியூமன் லைஃப்பில் வந்து இவங்க வந்து லெஸ்பியனாக இருக்காங்க, இவங்க கேவாக இருக்காங்கன்னு நாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோ ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கோ நமக்கு யாருமே எந்த ரைட்ஸும் இது வரைக்கும் நம்ம கொடுக்கல. ஹார்மோன் சேஞ்சஸை வந்து நம்ம கொண்டுட்டு நம்ம இந்த உலகத்தில் வந்து ஒரு முகமூடி போட்டுட்டு வாழணுன்ற அவசியம் யாருக்குமே கிடையாது. அப்படி வாழ்க்கையும் யாருக்கும் தேவையும் கிடையாது. அவங்களும் ஒரு பீப்புள், அவ்வளோதானே, அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. அந்த என்வரான்மெண்ட்டை நம்ம உண்டாக்கி கொடுக்கல அப்படின்னா ஓகே, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமட்டு போயிடலாம். பையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெஸ்பியனாக கே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இன்னும் கம்யூனிட்டியோட ஓப்பனாக தான் இருக்கா, பட் லைக் வேற ஃபேமிலி அவங்க அக்செப்ட் பண்ண ரெடியா இல்லை, பண்ணலையா இல்லை இவங்க சொல்லவே இல்லையா?
இவங்க இன்னும் சொல்லலை. ப்ளஸ் அவங்களுக்கு ஐடியாவும் இருக்குது, ஆல்ரெடி அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. ஓப்பன் அப் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க மெது மெதுவாக, பாரு சொசைட்டி இப்படி இருக்கு, நீங்களும் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஒன் டே ஹோப்ஃபுல்லி ஓப்பன் ஆர் ஷோர். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஜென்ரேஷன். நான் பர்சனலாக இஃப் என்னோட சன் டிரான்ஸ்ஜெண்டர், என்ன செக்ஷுவலிட்டி லைக் ஓ க்ளோஸாக ஃபீல் பண்ணுறாங்களோ அதை சூஸ் பண்ணுறதா நான் ரெடியாக இருக்கேன். நான் போகிற ப்ளேஸ்லேயும் ஓப்பனாக இருக்காங்க. என்னோட காலேஜ்லேயும் டிரான்ஸ்ஜெண்டர் லெக்சரர் இதெல்லாம் ஆல்ரெடி ஓப்பன் அப் ஆனதுனால அவங்களோட எந்த ப்ளேஸ்லேருந்து வந்துருக்காங்கன்னு புரியுது. ஹி ஹாஸ் எவ்ரி ஃப்ரீடம், ஹி ஆர் ஷி. த வே தே லுக், இப்போ நான் வந்து ஒருத்தங்க எல்ஜிபிடி பார்க்குறேன்னா அவங்கள வந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பார்த்த உடனே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் ஃபீல் பண்ணுவோம் யாராக இருந்தாலும். கல்ச்சர் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்குல்ல. இப்போது நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர் எடுத்தாங்க எல்லாம் இது நார்மல், அவங்க வந்து ப்ரைட் யார் எப்படி இருந்துப்பாங்க அது வந்து அங்கே கண்டுக்க மாட்டாங்க. பட் வென் கம்மிங் டு இந்தியா அது வந்து ஒரு இந்தியன் கல்ச்சரை மீறுற மாதிரி இருக்குது எல்லாருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் நிறையா வரும் இந்த மாதிரி. சரி ரோட்டில் பார்த்தாலே அது அவங்க வந்து பிடிக்காது நிறைய பேருக்கு. இதே வந்து நீ வெஸ்டர்ன் கல்ச்சர்னால் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் இங்கே இந்தியன் கல்ச்சர் இன்னும் அக்செப்ட் பண்ண டைம் ஆகும். ஆக்சுவலி அவங்க எல்லாராலும் வந்து ஒதுக்கப்படுறாங்க. அது வந்து மக்கள் வந்து காமனாக பார்க்கறது இல்லைன்றது மட்டும் தெரியுது. இப்போ எப்படி டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு காலத்தில் வந்து நம்ம அப்படி தான் ஒதுக்கிட்டு இருந்தோம், இப்போ எப்படி அது ஓரளவு காமன் ஆகிடுச்சு. ரொம்ப மெதுவாகனாலும் ஓரளவு காமன் ஆகிடுச்சு. பீப்புள் ஆர் அக்செப்டிங் இட். இப்போ எப்படின்னா இப்போ ஒரு இப்போ அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒருத்தவங்க போலீஸ் ஆகுறாங்க, அவங்க டாக்டர் ஆகுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஒன்று சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வரும்போது இப்போ காமன் ஆகிட்டு. அது மாதிரி இவங்க வந்து இப்போ அதே மாதிரி தான் எல்ஜிபிடின்னு சொன்னீங்களா, லெஸ்பியனில் ஒரு கப்பல் வந்து பிரியாணி கடை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆக்சுவலி அது ஒரு உங்கள் மாதிரி சேனலில் பார்த்தேன். அவங்க வந்து அது அந்த அளவுக்கு அவங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக்கிக்க அவங்களுக்கு முன் வந்துக்கிறாங்க. இப்போ மற்றபடி நம்ம அவங்க என்னென்னா அவங்க தன்னை ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும், ஒதுக்கப்படுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அதை விட்டு வெளியே வர்றதுக்கு வாட் ஆர் ஸ்டெப்ஸ் டேக்கிங், அதுதான் முக்கியம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு அவங்க என்னென்ன எல்லா எப்படி சொல் அவங்க வந்து டவுனாக ஃபீல் ஆகக்கூடாது. லைக் கே கம்யூனிட்டி, யூ மீன் லைக் பாய் அண்ட் பாய், அவங்க பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 100% மேக்ஸிமம் ஒரு 50-60% தே ஆர் சேஃபர். லைக் அட்லீஸ்ட் தே கேன் டேக் தேர் ஓன் டெசிஷன்ஸ் இல்லையா. ஒரு பாய்னால லைக் தே கேன் ஃபைட் வித் தே பேரண்ட்ஸ். ஒரு ஆம்பளன்ற ஒரு தைரியனால அட்லீஸ்ட் தே கேன் டூ ஒரு லிமிட் லெவல் வரைக்கும் அவங்களால பண்ண முடியுது. பட் இஃப் யூ கோ வித் லெஸ்பியன்ஸ் லைக் அவங்களுக்கு ஒரு சான்சஸ்ஸே கிடையாது. ஈவன் அட் ப்ரெசென்ட்டில் நான் ஒரு நியூஸ் சொல்கிறேன் உங்களுக்கு, கேரளாவில் நடக்கிற நியூஸ் ஓகேவா. டூ லெஸ்பியன் கேர்ள்ஸ் தே ஆர் இன் லவ் வித் ஈச் அதர் ஃபார் வெரி லாங் டைம். அண்ட் ஒரு பொண்ணு அப்பப்போ அவங்க மீட் பண்ணிப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து திருப்பி பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அடித்து அவங்கள திருப்பி கூட்டிகிட்டு போகிறது. அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த பொண்ணுகிட்டேருந்து தனியாக கூட்டிகிட்டு போய் மீன்ஸ் லைக் கடத்திட்டு போய் ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இன்னொரு பொண்ணு அவங்களோட பேர் வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து ஷீ இஸ் பெக்கிங். ஈவன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி என்னோடய லவ்வர் அவங்க ஒரு ஃபீமேல் அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஆனால் இதை மாதிரி அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸு வற்புறுத்தி அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து இலக்காரமாக சிரிக்கிறாங்க, ரொம்ப லெத்தார்ஜிக்காக பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே ஒன்று தான் இல்லையா. லைக் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியாக ஒரு சொசைட்டி, அவங்களுக்குன்னு ஒரு ஹெட்டு லீடர்ஸ் திங்ஸ் எல்லாமே அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. சேம் லைக் அவங்கவுங்க இஷ்டம் தான் இல்லையா, யாருக்கு யார் மேலே லவ் வரும் லைக் யார் அது வந்து லைக் ஈவன் லவ் அண்ட் அஃபெக்ஷனை விட ஹார்மோன் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். உங்களோட ஃப்யூச்சர் சன் ஆர் டாட்டர் உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணுறாங்க, நான் இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? இப்போ இருக்க இது பாருங்கள், இப்போயே அக்செப்ட் பண்ண முடிச்சிட்டோம். இன்னும் ஃப்யூச்சர்லாம் போனால் இன்னும் மாடர்ன் ஆகிடும், நம்மளுக்கே தெரியாது நம்மளே மாறிடுவோன்ற மாதிரி தான் ஆகிடும். இப்போ ஒரு சாரீ அக்செப்ட் பண்ணாமல் இருந்தோம், இப்போ ஜீன்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். ஐ மீன் வந்து சுடிதார் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தோம், இப்போ ஜீன்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். இதே மாதிரி தான் இப்போ நம்ம இது லவ் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறோம், லவ் வந்து இப்போ ஓரளவு அக்செப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். லெஸ்பியன் ஒரு காலத்தில் அக்செப்ட் ஆகுமே, அதனால நோ ப்ராப்ளம். நான் 100% சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா நான் வந்து எகெயின்ஸ்டாக இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு திங் வந்து அது என்னோடய பிளட் ரிலேஷன் கரெக்டாக. லைக் நீங்கள் என்ன தான் லைக் அப்பார்ட் ஃப்ரம் த நார்மல் லைஃப், அப்பார்ட் ஃப்ரம் த அந்த நார்மல் ஸ்டேஜில் அப் அதான் என்ன சொல்கிறது, இப்போது ஐம் மேரிட் லைக் எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா லைக் அந்த ஒரு பிளட் ரிலேஷனுக்கும் அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேரிங் அன்பு வந்து நார்மலாக நான் ஒரு குழந்தைகிட்ட வச்சுருக்கிறத விட என் குழந்தைகிட்ட எனக்கு அதிகமாக இருக்கும் கரெக்டாக. ஏன்னா அது பிளட் ரிலேஷன் தான், அது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஸோ அந்த டைமில் ஒரு குழந்தை உண்மையாகவே வந்து உங்கள்ட்ட ஓப்பன் அப்பாக சொல்லுது லைக் எஸ்
I'm like this, my feeling is like this, or my thinking is like this, I want to wear this dress, I'm feeling like ipdi ipdinu vandu ad explain pannumbo illa illa idella thappu solre adu vandu adichu pidichu and chinna vayasla endu and manasila vandu kaayatha varthine vechukongale periya vayasla vandu nagar nee ella enak appa nadan solli thooki pottu poite irupanga correct ah and edathila adu purinja puriya adu na and kolandiya purinjikitte in case adu da adoda permanent okay adoda like enna solradha habit behavior or character or things vandu and the level of that which is like what the short form is LGB yeah so and the madri category la da avanga valarranga illa avangalukku adha mari da irukna let them go open a சொல்ல அவங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து நம்மளால் வந்து நம்ம பெட்ரோல்காருக்கு வந்து பாதிப்பு வரக்கூடாது இப்போ ஊரில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக மாறிட்டான் பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவன் ஊருக்கே வரல ஏன்னா இந்த சமுதாயம் வந்து அவனை தப்பாக பார்க்குது அதுக்கான காரணம் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க என்ன காரணம் அவன் பாடி எப்படி சேஞ்ச் ஆகுது ஹவு சேஞ்ச் அவங்க ஹார்மோன்ஸ் வந்து எப்படி எப்படி அவங்க வந்து டிஃபெக்ட் ஆகுது எதனால இந்த பாதிப்பு அதோட அடிப்படை காரணமே அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க இவன் இது ஆகிட்டான் அதுதான் நானே ரெண்டு பெண்கள் சேர்றாங்க அதுதான் தெரியுது பட் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு யாராலும் புரிஞ்சிக்க முடியல 12th எக்ஸாம் முடிச்சவங்க விசாட் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்போட நம்ம பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க கம் அண்ட் என்ஜாய் டேல் ஆஃப் மர்மைட்ஸ் அட் விஜேபி மரைன் கிங்டம் சென்னை